வணக்கம், வெல்கம் டு மாலினி சிக்னேச்சர். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை கனி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு முறையில் எடுத்து வைப்பாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பண்ணுவோன்னு பார்க்கலாம் வாங்க. சித்திரைக்கு முதல் நாள், அதாவது பங்குனி 31ஆம் தேதியே நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மணக்கட்டையில் நம்ம கோலம் போட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு டேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேபிளில் கோலம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சித்திரை 1க்கு முதல் நாள் நைட்டே நம்ம எல்லா கனியும் எடுத்து தட்டில் வச்சுக்கணும். அதுக்காக நம்ம கோலம் போட்டு எடுத்து வச்சுருக்கிற டேபிள் மேலே ஒரு தாம்பூலம் தட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லுவாங்க, மா, பலா, வாழை. ஆனால் நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கிடைச்சிருக்கோ அதை நம்ம வச்சுக்கலாம். எனக்கு இன்னைக்கு பலா கிடைக்கல, அதனால் நான் மற்ற ஃப்ரூட்ஸ் எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். கூடவே ரொம்ப முக்கியமாக ஒரு லெமனும் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிற ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம், வாழைப்பழம், ஆரஞ்சு, பேரிக்காய், ஆப்பிள், திராட்சை, மேங்கோ, கண்டிப்பாக ஒரு லெமன். ஃப்ரூட்ஸ் வைக்கிறது ஒத்தப்படையில் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த தட்டுலேயே ஒரு மிரர் கூட வச்சுக்கலாம். நம்ம ஒரே தட்டு வைக்கிறதா இருந்தால் இதுலேயே நம்ம வெத்தலை பார்க்க நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு நகை, கொஞ்சமாக பணம், அது கூடவே 2-3 காயினும் வச்சுட்டு ஒரு வெள்ளமும் வச்சுட்டா நம்ம தட்டு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கலான்னு நினச்சோம்னா தனியாக கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் வெள்ளம், பயிறு, பருப்பு, அரிசி, உப்பு எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இன்னொரு தட்டில் வெத்தலை பாக்கு, கூடவே நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஜுவல், அதில் ஒரு மஞ்சள், காயின்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற என்ன காயின் இருக்கோ அந்த காயின் கொஞ்சம், அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற பணம் கொஞ்சம், நம்ம என்ன கண்ட்ரியில் இருக்கிறோமோ அந்த கரன்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே அதில் ஒரு பூவும் வச்சுக்கலாம். எனக்கு இன்றைக்கி வேப்பம்பூ கிடச்சிது, அதனால் இதையும் கூடவே வச்சுக்கிறேன். நமக்கு இஷ்டமான ஒரு தெய்வம் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பிள்ளையார் வச்சுருக்கேன். கூடவே நம்ம முதலே ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு 2 விளக்கு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எந்த பூஜை பண்ணினாலும் கூடவே நம்ம குலதெய்வத்துக்காக ஒரு செம்பிளை தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு பூவும் வச்சுக்கலாம். சித்திரை 1 காலையில் எழுந்ததுமே வந்து இந்த கனி இருக்கிற தட்டில் இந்த கண்ணாடியோடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு ஏற்றிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் எழுந்ததுமே இந்த கனி இருக்கிற தட்டை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டா அந்த இயர் எப்போவுமே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, நிறைவாக, சந்தோஷமாக இருக்கிறதுக்காக எல்லாரும் வேண்டிக்கலாம். இதெல்லாம் நம்ம தட்டில் எடுத்து வைக்கும்போதே நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க, எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோன்னு. அவங்களுக்கும் பின்னாடி இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணுறோன்னு தெரியும், எப்படி பண்ணணும்னு தெரியும். நம்ம இந்த தட்டில் இருக்கிற காசெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணலாம். இதை நம்ம காசு வாங்கிறது நல்லது, கொடுக்கறதும் நல்லது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.